Hi dears, welcome back to our channel. After a long time, our video shoot panirken. Idhu or unboxing video da. Paathale therinjirukku storage organizer vaangirken. Flipkart la purchase pannadhu. Vaanga video ku polam. Actually, idhu open box delivery ingati. Avangale open panni check pannittu kodutaanga. Adanalae unboxing maadhiri irukadhu. Just organizing maadhiri da irukum. Ippa na one by one ella veli eduthu vechirken. Idhu vandu tray type. இது வந்து அஞ்சு ரேக் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் இது ஃபிட்டிங்கான பொருள் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ட்ரே டைப்பு ப்ரௌன் கலரில் இருக்கிறது பாக்ஸு அதுக்குள்ளே தான் நம்ம திங்ஸ் வச்சுக்கணும் வாங்க இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன் வெளியே எடுத்து வச்சுட்டு கவரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு மேனுவல் மாதிரி கொடுக்கல அவங்க ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி நானே சும்மா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி அதான் ஃபஸ்ட் டைம் தப்பு தப்பாக மாட்டிகிட்டு இருந்தேன் இதோட காஸ்ட் வந்து 899 ருபீஸ் பட் இந்த காஸ்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்வேன் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ப்ளஸ் நம்ம எப்படின்னு ஒன்று இழுத்தோம்னா ஃபுல்லாகவே கண்டு விழுந்துருச்சு வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்கலாம் நான் வந்து வாங்கிட்டேன் சரி அதுவும் இல்லாமல் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி சரி பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி மாட்டுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் கடைசியில் இந்த சைட் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் மாட்டிகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு சைடும் நாலு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது அதாவது ஸ்டூலில் எப்படி நாலு வீல் இருக்கும் அது மாதிரி நாலு சைடும் ஃபிட் பண்ணிட்டு அடுத்த ட்ரே எடுத்து ஃபிட் பண்ணணும் இப்படி நம்ம வந்து சிக்ஸ் ட்ரே ஃபிட் பண்ணிட்டா அப்புறம் ரேக் அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலை இதுதான் ஒன் பை ஒன் பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் இன்னொரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா மூணு சைட் கரெக்டாக ஃபிட் ஆன மாதிரி இருந்துச்சு ஒரு சைட் மட்டும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் தான் ஃபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது ஏன்னு தெரியல அது இல்லாமல் நம்ம இப்படி ரொம்ப ஒரு சைட் இழுத்தோம்னா ஃபுல்லாகவே கழிந்து விழுகிற மாதிரி தான் இருந்தது பட் ஓகே தான் நம்ம ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும் நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது எல்லாமே கழிந்து விழுந்துடும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நீட்டாக எடுத்துகிட்டு நீட்டாக வச்சிட்டோம்னா நைஸ் ப்ராடக்ட் தான் இது ஒரு ஓரத்தில் வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன்னா வீட்டில் ஷெல்ஃப்ஸ் நிறையா வைக்கலை ஸோ இது திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு அதனால் சரி ரேக் மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய திங்ஸு பேபியோட திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின் தான் வாங்கினேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இதோட சைஸ் வந்து பெருசு கிடையாது ரொம்ப சிறுசு தான் அட்லீஸ்ட் சிக்ஸ் ரேக்ஸ் அது வாங்கியிருக்கலாம் நான் ஃபைவ் ரேக் தான் வாங்கியிருந்தேன் பட் ஓகே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் பட் நீங்கள் வாங்கும்போது திங்க் பண்ணிவிட்டு வாங்குங்க இல்லை வேறு இதை விட பெட்டராக ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சரி இதை நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் இதே ப்ராடக்ட் மீஷோலேயும் இருக்குது அமேசான்லேயும் இருக்குது நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு வாங்கலாம் நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன் ரிவ்யூவில் நல்லா தான் இருந்துச்சு பட் என்ன வந்து சைஸ் ஸ்மாலாக இருக்கனால
நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 6 லேயர் ஸ்டாண்ட் மாதிரி. இதில் 5 பாக்ஸஸ் இருக்குது. பாக்ஸ் ஃபிட்டிங்கில் அதை விட ஒரு பெரிய ஜோக் நடந்தது. நான் ஃபஸ்ட்டு எடுத்ததே லாஸ்ட் பாக்ஸ் ஃபிட் பண்ணேன், அது வந்து உள்ளேயே போகலை. ஃபஸ்ட்லேருந்து ஃபிட் பண்ணும். இப்போ நான் ஃபஸ்ட் பாக்ஸ் எடுத்து லாஸ்ட்டில் ஃபிட் பண்ணி பார்த்தேன், அது உள்ளேயே போகலை. அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணேன், அப்போ கரெக்டாக இருந்துச்சு. இப்படி ஒன் பை ஒன்னாக ஃபிட் பண்ணியாச்சு. அவங்களே ஆர்டராக தான் வந்து நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க, அதே ஆர்டரில் எடுத்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது ஹைட் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நேரில் பார்த்தா குட்டியாக தான் இருக்குது. இது ஆர்கனைஸ் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்துட்டு மேட்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் பாப்பாவோடது. கீழே ஃபஸ்ட் ரேக்கில் என்னோடய ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஐட்டம்ஸ் வச்சுருந்தேன். செகண்ட் ரேக்கில் பேபியோட ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தேன், அதாவது டாப்ஸ் வச்சுருந்தேன். தேர்ட் ரேக்கில் க்ளவுஸ், அப்புறம் வந்து சாக்ஸ் வச்சுருந்தேன். ஃபோர்த் ரேக்கில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறக்க டவல்ஸ் இருக்குது, அது வச்சுருந்தேன். லாஸ்ட் ரேக்கில் ரேராக யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர்ஸ் வச்சுருந்தேன். இப்போ வெயில் சீசன் காட்டி இது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் லாஸ்ட்டில் வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் அடிக்கடி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன், அது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியலை. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.